வணக்கம் மாணவர்களே. நான்காம் வகுப்பு மாணவர்க்குரிய தமிழ் பாடப்பகுதியில் 9வது லெசன் கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிற ஒரு லெசனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்ப்போம். பக்கம் 62 எடுத்துக்கோங்க. மணிமொழி, அப்போதே இரும்பு கம்பிகள் பைன் சுதை சிமெண்ட் இருந்தனவா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்டே கேட்குறா. மாமா, இல்லையம்மா, அணை கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுக்கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. மாமா சொல்கிறாரு, இல்லைம்மா, அப்போ கம்பிகள் பைன் சுதை சிமெண்டெல்லாம் கிடையாது, இந்த அணை கட்டப்பட்ட முறையை நான் சொல்லுதேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த காவிரி ஆற்றின் மேலே பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந் நீர் அரிப்பின் காரணமாக அந்த பாறைகள் என்ன செஞ்சிச்சு, ஒன்றுக்கு ஒன்று மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வச்சு தண்ணியிலே கரையாத அளவுக்கு உள்ள களிமண்ணை வச்சு பூசி ரெண்டோடு ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி கட்டியிருக்காங்க. இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு இருக்குது. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறார். கபிலன், இதோ இங்கே பாருங்கள், கல்வெட்டு ஒன்று உள்ளது, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் பாருங்கள். கபிலன் சொல்கிறான், அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, வாங்க பார்ப்போம் அதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். மாமா, இவ்வணை 2வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4 பிரிகிறது. காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது உலக உபாசனத்திற்கு மிகப்பெரிய திட்டமாகும். மாமா சொல்கிறாரு, இவ்வணை 2வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறு வந்து 4 பிரியுது. காவிரி ஆறு பிரியும் இடத்துல தான் இந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் திருச்சியில் தஞ்சாவூரில் இருக்க மக்களுக்கு மாவட்டங்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உழவு பாசனத்துக்கு விவசாயம் பண்ண நல்ல ஒரு திட்டமாக இது இருக்குது அப்படின்னு மாமா சொல்கிறாரு. அத்தை, மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன், மரநிலையில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் பாருங்கள். அத்தை சொல்கிறாங்க, மத்தியான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எல்லோரும் வாங்க மரத்து நிலையில் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கூப்பிடுறாங்க. கனிமொழி, கல்லணை பார்ப்பதற்கும் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது, எனவே கரிகாலனுக்கும் நன்றி கூறுவோம். கனிமொழி சொல்கிறா, கல்லணை வந்து பார்க்க நம்மளோட கண்ணையும் கருத்தையும் கவருத வகையில் இருக்குது, அதனால் கரிகாலனுக்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்கிறா. மணிமொழி, கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலைத்து நிற்கும், இந்த கல்லனோட கல்லணை இருக்க வரைக்கும் இந்த கரிகாலனோட புகழ் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமொழி சொல்கிறாம்மா. இதோட இந்த லெசன் முடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு இந்த பாடத்தை நல்லா வாசித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் இதில் உள்ள புக்கில் உள்ள பயிற்சி வினாக்கள்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.